ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் இரண்டாவது நாளாக எம்எல்ஏக்கள் மோதல், பாதுகாவலர்கள் மூலம் குண்டுகட்டாக வெளியேற்றம். கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதை பேராசிரியர் செல்வராசனுக்கு வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பல்வேறு அரசு துறை பணிகளுக்கு தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். திமுக அரசு மக்கள் நலத்திட்டங்களுக்கான மூலதன செலவுகளை மேற்கொள்ளாமல் பயனற்ற திட்டங்களுக்கு செலவு செய்கிறது, எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானுக்கு நடிகர் விஜய் பிறந்தநாள் வாழ்த்து, அரசியல் ரீதியாக கடுமையாக விமர்சித்த நிலையிலும் வாழ்த்து கூறியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் தாமரை முற்றிலும் மலராமல் அகற்றிவிட்டதால் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அமைச்சர் சேகர்பாபு பதில். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசியல் கட்சி தலைவர்களின் பிரச்சாரம் தீவிரம், பிஜேபி இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு. ஜம்மு காஷ்மீரின் கிராம பாதுகாவலர்கள் இரண்டு பேர் கடத்தி கொலை, தீவிரவாதிகள் வெறிச்செயல். இந்துக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், வங்கதேச அரசுக்கு இந்தியா வலியுறுத்தல். இந்துக்கள் மீதான தாக்குதலை தடுக்க தவறிய கனடா அரசுக்கு எதிராக சென்னையில் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயற்சி, அர்ஜுன் சம்பத் உள்ளிட்ட இந்து மக்கள் கட்சியினர் கைது.